குரூப் நான்கு தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ள விவகாரம் முன்னூற்றுக்கு இருநூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து நதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்த ஆறு மேய்க்கும் தொழிலாளி மீது முறைகேடு புகார் எழுந்த பின்னர் முதலிடம் பிடித்தவர் தலைமறைவானதாக தகவல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குரூப் நான்கு தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற்றது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை இனநிலையுதவியாளர் நிலளவர் தட்டச்சர் போன்ற பதவிகளுக்காக நடத்தப்பட்ட இந்த தேர்வின் முடிவுகள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியானது இந்த நிலையில் தேர்வில் வெற்றியடைந்தவர்களின் தரவரிசை பட்டியலில் முதல் நூறு இடங்களை பிடித்தவர்களில் நாற்பது பேர் இராம்நாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் என்று தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல தேர்வர்கள் இந்த இரண்டு மையங்களிலும் தேர்வு எழுதியுள்ளனர் அவர்களில் அதிகமானவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தகவலும் வெளியானது இதனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக பிற தேர்வர்கள் புகார் தெரிவித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரையில் தேர்வு எழுதிய பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களை நேரடியாக அழைத்து அவர்களிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி கடந்த பதிமூன்றாம் தேதி காலை தொடங்கிய விசாரணை மறுநாள் வரை நீடித்தது அந்த இரு மையங்களில் தேர்வெழுதிய பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பாலான தேர்வர்கள் ஒரே மாதிரியான பதிலை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பந்தமே இல்லாமல் எதற்காக அந்த தேர்வு மையத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என அவர்களிடம் அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு இறந்த உறவினர்களுக்கு திதி கொடுக்க சென்றதாகவும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்றதாகவும் அதனால் அங்கேயே தேர்வு எழுதிவிட்டு வந்ததாகவும் கூறியுள்ளனர் தேர்வர்கள் ஒரே மாதிரி அளித்த பதிலால் அதிகாரிகள் குழப்பமடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு இசேவை மையத்தில் இருந்துதான் முதன்முதலாக முதலாக குரூப் நான்கு தேர்வில் முறைகேடு அம்பலமாகியுள்ளது அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் வந்தபோது பலரும் தங்களுக்கு தெரிந்து பிறவு சிங்மை அங்களுக்கு சென்று தங்களின் பதிவு எண் தெர்ச்சி பட்டியலில் வந்துள்ளதா என்று பார்த்து உள்ளனர் அப்போது சிவகங்கை மாவட்டம் பெரிய கண்ணனு அறை சேர்ந்த திருவராஜ் என்பவர் தான் பெற்றுள்ளதை சரிபார்க்க அங்குள்ள இசேவை மையத்துக்கு சென்றுள்ளார் அங்கிருந்த ஊழியரிடம் பதிவு எண்ணை காட்டி கம்ப்யூட்டரில் பார்க்க கூறியுள்ளார் அப்போது அங்கிருந்த தற்காலிக ஊழியர் நார் ஆறு வயதில் குரூப் நான்கு எழுதினீர்களா என ஆச்சரியத்துடன் கேட்டுள்ளார் பின் அவரது எண்ணை டி என் பி எஸ் சி இணையதளத்தில் பார்த்த அந்த ஊழியர் அதிர்ச்சி அடைந்து உள்ளார் ஏனென்றால் தான் மாநிலத்திலேயே முதல் ஞதிப்பெண் பெற்றிருந்தார் இது பற்றி அவரிடம் விசாரித்து உள்ளார் ஆனால் மழுப்பலாகப் பதிலளித்துவிட்டு திருவராஜ் சென்று விட்டார் அதன்பின் இசேவை மைய ஊழியர் அந்த ஞதிப்பெண் பட்டியலை எடுத்து குரூப் நான்கு தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு அனுப்பி நம் ஊரை சேர்ந்தவர் தான் மாநிலத்தில் முதல் இடம் வந்துள்ளார் ஆனால் எல்லாருமே நம்ம பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது வியப்பாக உள்ளது என சந்தேகம் கிளப்பியிருக்கிறார் அதன்பின் அந்தப் பட்டியல் வாட்ஸ்அப் பேஸ்புக் என்று பருவி இறுதியாக சில பயிற்சி மையங்களுக்கு கிடைத்துள்ளது அவர்கள் பட்டியலை பார்த்து சந்தேகத்தை உறுதி செய்து ஊடகங்களுக்கு பிரச்சனையை எடுத்து சென்றனர் அதன் பின்னரே தமிழ்நாட்டு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் விசாரணை துவங்கி விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதில் தெச்சி பட்டியலில் முதல் நூறு இடம் பிடித்தவர்களிடம் எதற்காக ராமேஸ்வரம் மையத்தை தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதினீர்கள் என கேட்கப்பட்டது அதற்கு எல்லாரும் தாத்தாவுக்கு திதி பாட்டுக்கு தர்ப்பணம் என்று ஒரே பதிலை கூறியதுதான் விசாரணையின் போக்கை மாற்றியது முதலிடம் பெற்ற திருவராஜ் நிறை ஜாடுகள் வளர்க்கிறார் தேர்வு நேரத்தில் ராமேஸ்வரத்தில் ஆட்டுக்கிடையமைக்கப்பட்டு இருந்ததால் அங்கு எழுதியதாக கூறியிருக்கிறார் அவர் தலைமறைவான பின் தான் பிரச்சினை மேலும் சூடுபிடித்துள்ளது